அவர் உள்ள நான் வெளியே நிற்கணுமா, வேற யாரும் இல்லை. நம்ம இந்திய பிரதமர் மோடி ராமர் கோயிலை திறந்து வைக்க போகிறத பற்றி பூரி சங்கராச்சாரியார் பேசியிருக்கிறது தான் இது. எவ்வளவு சண்டைகள் பிரிவினைகளை விதைச்சி பல்வேறு கட்ட பஞ்சாயத்துக்களுக்கு அப்புறம் வேலையை முடித்து அவங்க திட்டப்படி தேர்தல் டிராமாவை தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அதில் இவங்களோட பல நாள் திட்டம் தான் பாபர் மசூதி இடித்து தரமட்டமாக்கி அதில் உருவாக்கி இருக்கிறது தான் இந்த ராமர் கோயில். இதை வச்சு அரசியல் லாபம் அடைஞ்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்க மோடி அமித்ஷா கூட்டணிக்கு அவங்க பண்ண ஆப்புகளே இப்போ எதிராக திரும்பிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கான அழைப்பிதழை பல்வேறு முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் நிராகரிச்சுட்டு வராங்க. எதனாலுன்னு கேட்டால் மதத்தால் மக்களை பிரிக்கிற இந்த விழாவுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. மோடி அமித்ஷா கூட்டணியோட மூத்த முன்னோடி அத்வானி இருக்காரே, அவர்களையே வயது மூப்பு காரணமாக நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு திறப்பு விழா அழைப்பிதழில் வழக்கமாக இவங்களோட வக்கர புத்தியை காமிச்சு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்படலை. குஜராத் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பெயர் அழைப்பிதழில் போட்டிருக்கீங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர் பேரை அழைப்பிதழில் போட்டிருக்கீங்க, ஆனால் குடியரசுத் தலைவர் பேரை போட வலிக்குதா இல்லை உங்கள் வானம் போற்றும் சனாதன தர்மம் தான் தடுக்குதா? நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு உங்கள் ஆளுங்களே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. ராமர் கோயில் திறக்கிற விஷயத்தில் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்க பாஜகவோட மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, ராமரே மனைவியை மீக்கத்தான் போராடினாரு, மனைவியவே கைவிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்க மோடி எப்படி ராமர் கோயிலை திறக்க முடியும்னு, இதுக்கு என்னோட சம்மதம் கிடையாதுன்னு இறங்கி அடிச்சிருக்காரு. தன்னோட கட்சிக்குள்ளேயே இருக்கிற பல்வேறு கட்ட பஞ்சாயத்துக்களை தாண்டி கோயிலை கட்டி திறக்கலான்னு ஜாலியாக இருக்கிற மோடி அமித்ஷா கூட்டணிக்கு ஆப்பு இறங்கின வண்ணமே இருக்குது. ஒடிசாவில் பூரி மடத்தோட சங்கராச்சாரியார் நிக்சாலானந்தா சரஸ்வதி அப்படிங்கிறவர் எனக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னும், அதில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு உதவியாளரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த பூரி சங்கராச்சாரியார் யாருன்னா, ஏற்கனவே 2014 மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட குற்றவாளி போட்டி போடுறாரனோ அவரை அம்பலப்படுத்தவே நான் களத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அம்பலப்படுத்துறதா சொன்ன குற்றவாளி வேற யாரும் இல்லை, நம்ம மோடிஜி தான். மேலும் மோடி பல பாவங்களை செஞ்சுருக்காரனோ நீதியை விரும்பும் எந்த மனுஷனுமே மோடி தேர்தலில் போட்டிடுறதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சங்கராச்சாரியார். இதோடு நிறுத்தாமல் அவங்க பங்காளியையும் காட்டியிருக்காரு. அது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் மக்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு அமைப்புனும் காட்டமாக தன்னோட கருத்தை கூறியிருந்தார். அவர் இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாலையும் பிரதமர் மோடியை போட்டு காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காரு. ராமர் கோயில் திறப்பு விழா குறித்து எங்ககிட்ட எந்த ஆலோசனையுமே இவங்க கேட்கல. மோடி கோயிலை திறந்து வைக்கிறப்ப நான் அங்கே நின்று என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மோடி சிலையை தொட்டு நிறுவிற அப்போ நான் அங்கே கைதட்டி நின்று வாழ்த்தணுமா, அல்லது சிலையை நிறுவும் போது நான் வெற்றி முழக்கம் எழுப்பணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் இப்படி கேட்கறது மோடியினும் தனி மனிதரை கேட்டா இல்லை, பிரதமராகவே இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திமிர் பிடித்த அந்த ஆதி குணம்தான் இவரை இப்படி பேச வைக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். மேலும் இவங்க தொடர்ந்து ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டி மக்களை நாங்கள் முதல்வராக்கிறோம், எம்பி ஆக்கிறோம், எம்எல்ஏ ஆக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்கள பொறுத்த அளவில் எப்போவுமே நீங்கள் கருவறைக்குள்ளவே போக முடியாதுங்கிறது தான் உண்மை. நம்மளை தீண்டத்தகாத ஒரு ஆளாகவே தான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் நடத்திட்டுருக்கிற இந்த நாடகத்தை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு சிறப்பான தீர்ப்பை வழங்குவாங்க. நீங்கள் 4 கட்டையை போட்டு கருவறைக்குள்ளே யாரெல்லாம் விடலையோ அதோட வினை இன்றைக்கி உங்களையே அழிக்க புறப்பட்டுருக்கு. முடிவாக வாழை எடுத்தவன் வாழால் தான் அழிவான் அப்படிங்கிறதுக்கு உங்கள் சம்பவம் தான் சாட்சி. அழிக்க நினைக்கிறத விட்டுட்டு உருவாக்க எப்போ தான் நினைக்க போகிறீங்க மோடிஜி கூட்டாளிகளே?